யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு இல்லாமல் பல முறையாக நீங்கள் கேட்டிருந்தாலும் நம்மளோட சும்மா இருந்தா கேளுங்க சேனலில் முதல் முறையாக வீணா வெட்டியா மொக்கையா மட்டுமே பேசுறதுக்காக புதன் மற்றும் சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு வீண் பேச்சு விக்கியா நான் வர போகிறேன். அதை சும்மா இருந்தா கேளுங்க, இல்லை எப்போ சும்மா இருக்கீங்களோ அப்போ வந்து கேளுங்க. இங்கு நான் இருந்தேன் வெறும் மெய்யெழுத்தாக, நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாக. நீங்க கேட்டுட்ருக்கிறது கற்றது காதல் வித் உங்கள் கையில். சும்மா இருந்தா கேளுங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எஸ், வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ நிறைய பேர் நிறைய இயர்ஸை கடந்திருப்பீங்க இந்த வேலண்டைன்ஸ் டேயில். சிலர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ பல வருடங்களாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வேலண்டைன்ஸ் டே விஷஸ். ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அண்ட் எப்படி இந்த வேலண்டைன்ஸ் டே க்ரியேட் ஆச்சு அப்படின்றது தான் நான் இன்றைக்கி ஷோவில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லவ்வருக்கு எந்த டேயில் உங்களோட லவ்வை ஸ்பெஷலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேயில் வந்து நம்ம வந்து ஒரு அம்மாக்கான பாசம் அப்பாக்கான பாசம் அவங்க நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் இருந்ததுக்கு நம்ம தேங்க் பண்ணுறதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளை நம்பி ஒருத்தர் நமக்கு அந்த லவ் என்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன் அப்படின்ற அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர் அப்படின்றது தாங்க மீனிங். ஸோ இந்த டோக்கன் ஆஃப் அஃபெக்ஷனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஸோ இந்த February 14 நம்ம வேலண்டைன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேலண்டைன் அப்படின்றது வந்து எங்கே க்ரியேட் ஆச்சு, இந்த முத வந்து யார் கண்டுபிடிச்சா, இதனால் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன் அப்படின்றது வந்து ரோமன் பீரியடில் ஒரு ப்ரீஸ்டோட நேம் தான். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி லியூபகாலியா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அன்றைக்கி சாய்ஸ் பண்ணி மேக்கிங் ஆஃப் லவ் அப்படின்றதுக்கு தான் அந்த டேவை வந்து ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 15th century வந்து பார்த்திங்கன்னா, போப் கிளேஷியஸ் அப்படின்றவர் வந்து இந்த வந்து லியூபகாலியா அப்படின்றத வந்து மாற்றி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th century என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன் அப்படின்ற ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த கிங் கிளாரியஸோட இந்த லேட்டர் 14th century வந்து பார்த்திங்கன்னா, எம்பரர் கிளாரியஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மேரேஜ் அப்படின்றத வந்து அவரோட ரூலிங் பீரியடில் அவரோட நாட்டில் வந்து பேன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தனியாக சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பவர் வந்து இருக்கும், ஃபைட்டிங் பவர் இருக்கும். ஸோ வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வராரு. பட் இதில் ப்ரீஸ்ட் வேலண்டைனுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பரருக்கு தெரியாமல் நிறைய கல்யாணங்களை ரகசியமாக பண்ணி வைக்கிறாரு. இது எம்பரருக்கு எப்படியோ தெரிய வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படி, அந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன் அப்படின்ற அந்த ப்ரீஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரிசனில் வைக்கிறாரு. ஸோ ப்ரிசனில் வச்சும் வேலண்டைன் சும்மா இல்லை, அந்த டைமில் அந்த ஜெயிலரோட பொண்ணு பார்த்து லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு February 14th 270 AD அவர் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி அவரோட காதில் தெரிவித்து ஒரு தூது அனுப்புகிறாரு. இது தெரிஞ்ச எம்பரர் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. கோவப்பட்ட அன்னைக்கு வேலண்டைனை கல்லால் அடித்து தலையை துண்டிச்சு டெத் சென்டென்ஸ் எழுதுறாரு. ஸோ டெத் சென்டென்ஸ் எழுதுனது மட்டும் இல்லாமல், அன்னைக்கு வேலண்டைன் ப்ரீஸ்ட் வந்து இந்த லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்காக இறந்துடுறார். ஸோ அந்த டேவை ஸ்பெஷலாக ரோமன்ஸ் வந்து டு எக்ஸ்ப்ரெஸ் லவ், அந்த டே வந்து வேலண்டைன் வந்து நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிமெம்பரன்ஸ்க்காக வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. டு எக்ஸ்ப்ரெஸ் த லவ் டு த லவ்ட் ஒன்ஸ் அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த February 14th. ஸோ இது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேனா என்னென்னு தெரியாமல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேனா இதுதான், இதனால தான் க்ரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட லவரோட இந்த வேலண்டைன்ஸ் டேவை எப்படி ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
எனக்கு தெரியும் இது லாக்டவுன், நம்ம இன்னும் ஃபுல்லாக ரிவைவ் ஆகலை, நிறைய இடங்கள் இன்னும் ஓப்பன் ஆகலை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்து ஒரு பேண்டமிக்னால வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த டைமில் உங்கள் லவ்வை நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் நோட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு கயல் அண்டர்ஸ்கோர் ஆர்ஜே அப்படின்ற பேஜில் நீங்கள் உங்களோட மெசேஜ் பண்ணலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மாறாமல் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விதம். நம்ம என்ன தான் ஒரு கிஃப்ட்டை என்ன கொடுத்தாலும் அந்த கிஃப்ட் கன்வே பண்ணுற அந்த ஃபீலிங்ஸை விட நீங்கள் வேர்டிங்ஸ், உங்கள் லவ்வை நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் லவ்வரை நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றத நீங்கள் ஜஸ்ட் வேர்டிங்காக இந்த டேயில் நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே இட் வில் பி எ பெட்டர் கிஃப்ட் அண்ட் அந்த டேவை அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்றது என்னோடய தாட். நீங்கள் என்ன மாதிரி கிஃப்டெல்லாம் பிளான் பண்ணீங்க, என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை என் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அண்டில் அண்ட் தென் பை பாய். இன்னும் அப்கமிங் வீக்ஸில் நிறைய லவ்வோட நிறைய ஸ்டேஜஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட நிறைய லவ்வை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் நானும் சேர்ந்து. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கற்றது காதல் வித் உங்கள் கையில் அச்சமாக இருந்தால் கேளுங்கள்.